பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜய். லைகா சுபாஸ்கரன் வழங்கும் எஸ் எஸ் ராஜமௌழி இயக்கத்தில் ராம்சரண் ஜூனியர் என்டிஆர் நடிக்கும் RRR வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். உயர்த்தப்பட்டுள்ள படப்பிடிப்பிற்கான வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை நடிகர் சிவகார்த்திகேயன் நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்காரு. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பாலிவுட் உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களுக்கான படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் படப்பிடிப்புக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் ஒரு நாளைக்கு ₹5000 நகராட்சி சார்பில் வரியாக வசூலிக்கப்பட்டு வந்துச்சு. கடந்த 2020 பரவ தொடங்கிய கொரோனா வைரஸ் காரணமாக உலகம் முழுவதும் திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் முடங்கி போச்சு. இந்தியாவிலும் பல மாதங்களாக படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. இதன் காரணமாக புதுச்சேரிக்கு படப்பிடிப்புகள் வாயிலாக கிடைக்கும் வருவாயும் குறைந்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு படப்பிடிப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்ட பொழுது புதுச்சேரியில் படப்பிடிப்பு நடத்த ஒரு நாளைக்கு ₹25,000 வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டது. இது திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதுகுறித்து பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தும் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட வரி இன்னும் குறைக்கப்படவில்லை. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது 20வது படத்தில் தற்பொழுது நடிச்சுக்கிட்டு வர்றாரு. பெயரிடப்படாத அந்த படத்தை SK20 அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்திற்கான பல்வேறு காட்சிகள் புதுச்சேரியில் முக்கிய இடங்களில் படமாக்கப்பட்டு வருது. இதற்காக அங்கு படக்குழுவோட சிவகார்த்திகேயன் தங்கியிருக்காரு. இந்த நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகம் சென்ற நடிகர் சிவகார்த்திகேயன் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்திச்சிருக்காரு. அப்பொழுது கொரோனா காலத்தில் உயர்த்தப்பட்ட படப்பிடிப்புக்கான வரியை குறைக்க வலியுறுத்தி அவர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்திருக்காரு. கோரிக்கையை கேட்ட முதலமைச்சர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவித்து வரியை உடனடியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காராம். கடந்த பிப்ரவரி மாதம் சென்னையில் நடிகர் விஜயை ரங்கசாமி அவர்கள் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியிருந்தது. விஜய் அரசியலுக்கு வருவதாக வியூகங்கள் எழுந்து வந்த சூழலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உடனான சந்திப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது தனிப்பட்ட சந்திப்பு மட்டுமே, அரசியல் உள்நோக்கம் இல்லை அப்படின்னு பிறகு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலைமையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை சிவகார்த்திகேயன் அவர்கள் நேரில் சந்தித்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜய். லைகா சுபாஸ்கரன் வழங்கும் எஸ் எஸ் ராஜமௌழி இயக்கத்தில் ராம்சரண் ஜூனியர் என்டிஆர் நடிக்கும் RRR வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.